டான் படத்தின் முன்னோட்டம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய சேப்பாக்கம் எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின், தமிழ் திரையுலகின் டான் சிவகார்த்திகேயன் தான் என்றும் அவர் வைத்ததுதான் சட்டம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். இதை கேட்டு சிவகார்த்திகேயன் தன்னடக்கத்துடன் எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு அப்படியெல்லாம் இல்லை என மறுக்க ட்ரைலரிலேயே அப்படி ஒரு டைலாக் வைத்திருப்பதாக உதயநிதி கலாய்த்தார். உண்மையா இப்போ சினிமாவோட டான்னா அது சிவா தான், சிவா வச்சதுதான் சட்டம். அதுக்காக ட்ரெய்லரில் அப்படி ஒரு டைலாக் வச்சிருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டைலாக் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ சினிமாவில் ரெண்டு டான்னா, ஒன்று சிவா, இன்னொன்று வந்து அனிருத். இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக பாட்டு பாடினாலும் சரி, லிரிக்ஸ் எழுதினாலும் சரி, ஹிட் ஆகுது. ஏற்கனவே நிறைய வாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பர். அந்த வரிசையில் இந்த படத்துலேயும் அவங்களுடைய அந்த வெற்றி பயணம் தொடருது. 10 நாட்களுக்கு முன்பாகவே தான் டான் படம் பார்த்து விட்டதாகவும், சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் படத்தை விட தனக்கு டான் படம் ரொம்ப பிடித்திருந்ததாகவும், படம் பெரிய வெற்றி பெறும் என்றும் பாராட்டினார். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எனக்கு காட்டினாங்க, நான் பார்த்துட்டேன். அப்போ ரீரிகார்டிங் இல்லை. அப்போ பார்க்கும்போதே எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு டாக்டர் படத்தை விட இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த படம் நீங்கள் எல்லாம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, இது வந்து ஒரு காலேஜில் நடக்கிற ஒரு கலாட்டாவான ஒரு படம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. அது தவிர ஸ்கூலில் நடக்கிற ஒரு எபிசோடு வருது, அது பயங்கர க்யூட்டாக பண்ணியிருக்காங்க சிவாவும் பிரியங்காவும். அண்ட் காலேஜ் போர்ஷனில் வந்து எஸ்ஜே சூர்யா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் படம் பார்த்ததுனால கதை சொல்லிடக்கூடாது, கடைசி ஹாஃப் அன் ஹவர் அதில் வந்து கனி அண்ணன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் முடியும் போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. தொடர்ந்து லைக்கா இது போன்ற நல்ல படங்களை தயாரிக்க வேண்டும் என்றும், அனைத்து படங்களையும் தனது பட நிறுவனத்தின் மூலமே வெளியிட வேண்டும் என்றும் உதயநிதி பேசினார். மே 13ஆம் தேதி இந்த படம் தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறோம். படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் லைக்கா அகெயின் நிறைய படங்கள் பண்ணணும், அது எங்களுக்கே கொடுக்கணும்.